மைத்ரேய முகூர்த்தம் உண்மையா? இந்த கேள்விக்கான விடையை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். மைத்ரேய முகூர்த்தம் பற்றிய உண்மையான பதிவினை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விருப்பப்பட்ட இந்த பதிவுங்க. முகூர்த்தம் பார்த்து தாலி கட்டும் வழக்கம் இன்றும் இருக்கிறது. இதனை மறுப்பவர் மனவாழ்வில் சங்கடங்களை எதிர்கொள்ள நேரிடலாம் என்பது முன்னோர்களின் எச்சரிக்கை. முகூர்த்தம் பார்ப்பது நல்ல நேரம் பார்ப்பது என்பதெல்லாம் மூட நம்பிக்கை என்று கூறுபவர்கள் கூட வாழ்வில் முன்னேறுவாங்க. காரணம், அவர்கள் வீட்டில் இருக்கும் தாய் தந்தைமார்கள், உடன் பிறந்தோர் மற்றும் கல்யாணம் ஆனவராக இருந்தாங்கன்னா அவருடைய மனைவி இவற்றில் நம்பிக்கையுடையவராக இருப்பார்கள் என்பது தாங்க உண்மை. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இறை நம்பிக்கை என்பது இறைவனுக்கு செய்யும் தொண்டு என்பாங்க. அப்படிப்பட்ட இறை தொண்டு என்பது இறைவனுக்கு செய்யும் தொண்டு அல்ல, இறைவனை நம்பி இருக்கும் பக்தருக்கு செய்யும் தொண்டுதான் என்பது இறைவனுடைய வாக்குங்க. நீங்க கவலையில இருக்கும்போது உங்களை நாடி வந்து உதவும் உங்கள் நண்பனோ உறவினரோ அல்லது முகம் தெரியாத ஆசாமியோ தான் நீங்கள் நம்பிக்கை வைத்த கடவுளின் அவதாரங்க. உதவி செய்பவன் தான் கடவுள் என்பது நாத்திகர்களோட வாக்குங்க. உதவி செய்ய ஒருவரை அனுப்பியவர் தான் கடவுள் என்பது ஆத்திகர்களுடைய வாக்குங்க. இன்று அவர் செய்த உதவிக்கு கடவுள் செய்யும் நன்றி கடன் அளவிட முடியாததாக இருக்குங்க. இறைவன் நம்மிடமிருந்து எதையும் எதிர்பார்ப்பது இல்லைங்க. அதே போல எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யும் உதவிக்கு இறைவன் பேரானந்தம் அடைவாருங்க. அவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் கேட்பதையெல்லாம் தருவாருங்க. அப்படிதாங்க என் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் நடந்ததுங்க. என்னுடைய வாழ்க்கை பயணத்தோட ஒரு பகுதியை மட்டும் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேங்க. கஷ்டம் என்பது நம் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான படிக்கட்டு என்று என் கணவர் சொல்வாருங்க. எங்களோட வாழ்வில் பார்த்தீங்கன்னா தினம் தினம் போராட்டம் தாங்க. சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு தினம் வாழ்க்கையை ஓட்டுறதுங்கிறது மனம் உடஞ்சு போயிருங்க. அப்படி என்ன பிரச்சனை இருக்கும் எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் என்று நீங்க கேட்டீங்கன்னா கார்டன் சுமை தாங்க. வேலை சரியா இல்லாம, பிஸ்னஸ் ஆரம்பிச்சு பிஸ்னஸ் சரியா போகாம நஷ்டப்பட்டு, வாடகை வீட்டுல வாடகை கொடுக்க முடியாம, வாங்கி வச்ச இடத்துல சின்னதா ஒரு வீடு கட்டிக்கிட்டு போலான்னு என் கணவர் சொன்ன ஐடியாவுக்கு சரி நானும் தலையாட்ட பேங்க்ல லோனை போட்டு எங்க அப்பாவோட பென்ஷன் லோனை போட்டு வீடு கட்டுற வேலையெல்லாம் ஆரம்பிச்சா பில்டர்னு சொல்லி வந்த ஆளு காசை மட்டுமே எதிர்பார்த்து வேலையை முறையாவும் சரியாவும் செய்யாம காலதாமதமாக்கி வாடகை வீட்டை உடனே காலி பண்ண சொல்லி அறகுறையா கட்டின வீட்டில் அப்படி அப்படியே சாமான்களை கொண்டு வந்து போட்டு நானும் என் குழந்தையும் என்னோட அம்மா வீட்டில் இருந்து ஓரளவு வீட்டு வேலைகள் முடிந்த பின்பு புது வீட்டிற்கு வந்தேங்க. ஆனால் புது வீட்டுக்கு வந்த ஒரு ஃபீல் கூட இல்லைங்க, சந்தோஷம் கூட இல்லைங்க. ஏன்னா வீடு சரியாக கட்டலை, மந்த்லி மந்த்லி இஎம்ஐ பிரச்சனை, வீடு கட்ட பேங்க் லோன் பணம் பத்தாமல் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள்னு எல்லார்கிட்டையும் கடனாக பணம் கேட்டு பார்த்தோங்க. எல்லாருக்குமே பயோங்க, என் கணவர் எப்படி திருப்பி தர போறாருன்னு. ஆனாலும் ஒரே ஒரு நண்பர் எங்களுக்கு உதவி செஞ்சாருங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களை பொறுத்தவரை அவர் தாங்க இறைவன் அனுப்பிய இறை தொண்டர். கடன் பட்டு வீட்டை கட்டி கொண்டு வந்தது ஒரு சவாலாக பார்த்தா, கடனை திருப்பி கட்டுறதுங்கிறது மிகப்பெரிய சவாலாக போயிடுச்சுங்க. கரெக்டாக நாங்கள் வீட்டுக்கு வந்த ரெண்டாவது மாதத்துலேருந்து கொரோனா ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஒன்றரை வருஷம் படாத பாடுபட்டு என் கணவர் இஎம்ஐ கட்டி கொண்டு வந்தாருங்க. இந்த இடத்துல நான் என் கணவரை பற்றி சொல்லியே ஆகணுங்க. காரணம், மேனேஜர் வேலை பார்த்து பிறகு ஒரு 100 பேருக்கு மேலே வேலை கொடுத்தவருங்க. கொரோனா டைமில் குடும்பத்தை பார்க்கணும், இஎம்ஐ கட்டணும்னு சொல்லி கொஞ்ச நாள் கொரியர் ஜாபு, கொஞ்ச நாள் செக்யூரிட்டி ஜாப், கிடைச்ச ஜாபுக்கெல்லாம் போய் சம்பாதிச்சு பணம், இஎம்ஐ கட்ட பத்தாம மிஞ்சி இருந்த நகைகளை அடகு வச்சு இந்த கிரெடிட் கார்டுல இருந்து அந்த கிரெடிட் கார்டுக்கு மாத்தி, அந்த கிரெடிட் கார்டுல இருந்து இந்த கிரெடிட் கார்டுல கடன் மேல கடன் வாங்கி, என் தங்கச்சி கிட்ட இருந்து அவங்க தங்கச்சி கிட்ட இருந்து ஸ்கூலுக்கு கட்டுற ஃபீஸ் எல்லாம் கடனா வாங்கி கிரெடிட் கார்டு பே பண்ணி கடன் வாங்கி இப்படியே கடனை முழுகி போனது எங்க வாழ்க்கைங்க. ஒவ்வொரு மாதமும் அவர் படுற கஷ்டத்தை பார்த்து மனம் கலங்கி நின்றது பல நாளுங்க. எப்படிதான் வாங்கின கடனை திருப்பி தர போறோம்னு கொரோனா பீதியை விட கடன் தொல்லை பீதியில தாங்க அதிகமா நாங்க வாழ்ந்துட்டே வந்திருந்தோம். அந்த சமயத்துலதான் நானும் என் கணவரும் மனதார கடவுளிடம் வேண்டி கொண்டோமுங்க. வெறும் 11 ரூபாயை எங்கள் வீட்டு பூஜை அறையில வச்சு மைத்ரேய பூஜையை மனதார செய்ய ஆரம்பிச்சோங்க. ஏற்கனவே மைத்ரேய முகூர்த்தத்தை பத்தி பேசின போது கடன் அடைவதற்கான வழிகளை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இருப்பேன். அதே மாதிரி எங்களுடைய லைஃப்லயும் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தாருங்க. நாங்க தொடர்ந்து இந்த மைத்ரேய முகூர்த்தம் எப்பொழுதெல்லாம் வருமோ
அப்போலாம் பூஜை செஞ்சுக்கிட்டே வந்துட்டே இருக்கோங்க. இப்போ ஒரு அளவுக்கு எங்களோட கடன் பிரச்சனையும் தீர்ந்துடுச்சுருங்க, என் கணவருக்கும் ஒரு வேலையும் கிடச்சிருச்சுங்க. ஆனால் இந்த யூடியூப்ல இருந்து இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு ரூபாய் கூட வருமானம் வந்தது இல்லைங்க. இது ஒரு மன நிம்மதிக்காக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோங்க. ஏற்கனவே மைத்ரேய முகூர்த்தத்தில் போட்டிருந்த வீடியோவில் உங்களோட கடன் எவ்வளோ இருக்கும்னு கேட்டதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. இனிமே அடுத்தடுத்து வர மைத்ரேய முகூர்த்தத்தில் கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுறவங்களுக்கு அவங்க பேரை சொல்லி நாங்கள் பூஜை பண்ணுறோம், அவங்க கடன் விரைவில் அடையணும்னு சொல்லிங்க. எதுக்குன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அது கஷ்டப்படுற மற்றவங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் நல்லது நடக்கணும்னு தான். எங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன பகுதியை தாங்க சொல்லியிருக்கேன். நம்பிக்கையோடு இறைவனை வழிபட்டோம்னா தொடர்ந்து நம்மளுடைய முயற்சியை செஞ்சுட்டு வந்தால் இந்த பிரபஞ்சம் அதற்கான வழியை நம்மளுக்கு காட்டுங்க. மைத்ரேய முகூர்த்தம் உண்மையா என்ற கேள்விக்கு விடை உண்மைதாங்க நம்பிக்கையா பண்றவங்களுக்கு. நன்றி கலந்த வணக்கங்களுடன் விடை பெறுவது மீடியா 7 மீனாட்சிங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்ங்க.